ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க வீடியோ தான். அதாவது மீனை நம்ம எப்படி ஃப்ரீசரில் பதப்படுத்தணும், அதாவது எந்த மாதிரியான மீன்களை பதப்படுத்தலாம், எத்தனை நாளைக்கு பதப்படுத்தலாம், பதப்படுத்தின மீனை என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எல்லா விதமான கேள்விகளுக்கும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். அதாவது மீனை வாங்கி எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும், எப்படி அதிக நாட்கள் பயன்படுத்தலாம், அந்த மீனை வாங்கி ஒரு 10-15 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா, அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்க தெரிஞ்சிருக்கணும். மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, நீங்கள் வந்து வாஷ் பண்ணி திரும்ப ஃப்ரீசரில் வைக்கிற வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து மீனை வாங்கி ஃப்ரீஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர். கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம வச்சதுக்கப்புறம், ஒன்ஸ் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரில் வெளியிலேருந்து காற்று உள்ளே போகக்கூடாது, உள்ளே இருக்க அந்த ஸ்மெல்லும் வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர், டப்பர்வேர் அந்த மாதிரி நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கிக்கோங்க. மெட்டல் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எவர் சில்வர் பாத்திரமோ அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்மெல்லும் வெளியில் வரும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் இருக்க காற்றும் உள்ளே போய் மீன் வந்து டேஸ்ட் வந்து கம்மியாகும். அதனால் கண்டெய்னர் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி வந்து ஒரு நேரத்துக்கு எவ்வளோ ஃபிஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டெய்னர் வாங்கிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 1/2 kg வைக்கிற மாதிரி, அல்லது வந்து ஒரு 300 g வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் வச்சுருப்பேன். ஒரு நேரம் எடுத்தால் நம்ம அதை யூஸ் பண்ணணும். வெளியில் எடுத்து தண்ணியில் போட்டு திரும்ப நம்ம வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பாக்ஸில் வைக்கும்போது நீங்கள் பிரிம் வரைக்கும் வைக்கக்கூடாது. 1/4 டப்பாவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ வச்சுக்கலாம். அந்த டப்பா ஃபுல்லாக பிரிம் வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது அது வந்து கொஞ்சம் அதனுடைய டேஸ்ட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வைக்கும்போது கொஞ்சம் வெளியிலேருந்து மாய்ஸ்சர் உள்ளே போகும். அதனால் நீங்கள் 1/4 டப்பா அளவுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜோட கெப்பாசிட்டி. அதாவது நம்ம வந்து உங்களுக்கு 10 கிலோ ஃப்ரீசரில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதில் பாதி இடம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். 5 கிலோ வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். நீங்கள் வந்து 15 கிலோ 20 கிலோ அளவுக்கு உங்கள் ஃப்ரீசரில் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 கிலோ வைக்கலாம். இப்போ என்னுடைய ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா வந்து 20 கிலோவுக்கு அதில் வந்து இடம் இருக்குது. 20 கிலோ தாராளமாக அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நான் வந்து 10 கிலோ தான் அதில் வச்சுருக்கிறேன். 10-12 கிலோ வரைக்கும் நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் 10-12 கிலோ நான் வந்து அதில் ஃப்ரீஸ் பண்ணாலே அவ்வளோ நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ஹையில் வச்சாலே எனக்கு வந்து ஒரு ஓவர் நைட் ஆகும். அதாவது 12 hours ஆகும் அது வந்து எல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்குலே நல்லா செட் ஆகிடும் எல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது டீஃப்ராஸ்ட் பண்ணும்போது எப்படி டீஃப்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1/2 hour முன்னே எடுத்து தண்ணியில் ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டிங்கனாலே அது வந்து 1/2 hourல தனித்தனியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அந்த மீனை வந்து வெறும் தண்ணியில் கழுவி வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாமா, அப்படி இல்லை வந்து உப்பு மஞ்சள் போட்டு கழுவி ஃப்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, அல்லது வந்து நல்ல மசாலாலாம் போட்டு நம்ம ரெடி டு ஃப்ரை அந்த மாதிரி, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்குமா, இந்த டவுட் இருக்கும். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் எப்போவுமே மீனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நான் மசாலா போட்ட மாதிரி இருக்கும். அந்த மீனை பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஃப்ரீஸ் பண்ண மீனாக இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீனாக இருக்கலாம். என்னுடைய ஓவராலாக நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். எப்போவுமே மீன் நான் வந்து மசாலா போடும்போது அதில் எந்த உப்பு மஞ்சளும் போட்டு நான் வாஷ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ வந்து மீனில் வந்து உப்பு சேர்க்குறீங்களோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வந்து அந்த மீனில் வந்து அதனுடைய உப்பு வந்து அந்த சதை பகுதிக்குள்ள நமக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த உப்பு அது இழுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் உப்பு தான் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப 2-3 தண்ணியில் நீங்கள் கழுவ தான் செய்வீங்க. இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உப்பு வந்து அந்த மீனுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். எப்போ வந்து மீனில் வந்து உப்பு பிடிக்க ஆரம்பிக்குதோ அப்போவே வந்து அது சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து அடுத்து வந்து நம்ம உடனே சமைக்கணும், மசாலா போட்டு சமைக்கலாம், அல்லது வந்து குழம்பு வைக்கலாம், எதுனாலும் செய்யலாம். உப்பு போட்டு வாஷ் பண்ண உடனே நம்ம சமையல் பண்ணிடணும். உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
அதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% கம்மி ஆகிடும். அதாவது நீங்கள் வாங்கிட்டு வந்த அன்றைக்கு சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வாஷ் பண்ண மீனை ஃப்ரீசரில் வச்சுட்டு இதே மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாரம் 2-3 days கழித்து எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட்டில் 50% கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். மீன் ரால் எல்லாத்துலேயுமே உப்பு பட்டுருச்சுன்னா அது உப்பு பட்ட செகண்ட்லேயே அதனுடைய டேஸ்ட் வந்து பாதி குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வாஷ் பண்ணும்போது எந்த உப்பு மஞ்சளும் போட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாஷ் பண்ணுற கடைசி தண்ணியில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துட்டு அதில் நீங்கள் ஒவ்வொரு துண்டாக போட்டு நீங்கள் அலசி எடுத்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு ஃப்ரீஸ் பண்ணுறது. அதாவது இப்போ வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஆனால் அந்த நம்ம மசாலா போடும் போதுமே நம்ம உப்புலாம் போட்டு தான் நம்ம அதில் வந்து மசாலாலாம் போடுவோம். அந்த மசாலா போட்ட மீனை பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன் வீடியோவில், சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம், என் தந்தூரிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நைட்டு கூட நம்ம வந்து ஊறினா தான் தந்தூரி சிக்கனுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷை பொறுத்த மட்டுமோ, அதாவது நண்டாக இருக்கட்டும் ராலாக இருக்கட்டும் எந்த ஒரு சீ ஃபுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து மசாலா போட்டுட்டீங்க அப்படின்னாலே அது வந்து அடுத்த 10-15 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழம்பு வச்சாலும் அதே மாதிரி நம்ம மசாலா போட்டு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா மசாலா போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம அதை குழம்புல சேர்த்தா மட்டும்தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னாலும் அது என்னாகும் அப்படின்னா வந்து பழைய மீன் மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்து உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுறதோ மசாலா போட்டு வச்சிங்கனாலோ வந்து மீனோட டேஸ்ட் பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் அதில் கிடைக்காது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கடைசி கேள்வி எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இதுக்கு முன்னே சொன்னது கூட எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அதில் வைக்கிற விதத்தில் வேணால் அது வந்து மாறுபட்டிருக்கலாம். ஏன்னா சில்வர் டப்பாலெலாம் வச்சுருப்பீங்க, இவர் சில்வர் டப்பாலெலாம் அதெல்லாம் இன்னும் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டப்பர்வேரில் வாங்கி வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு டிப்ஸு, நீங்கள் மஞ்சள் உப்பு போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் கம்மியாகும்னு சொல்லியிருக்கேன். மசாலா போட்டாலும் டேஸ்ட் கம்மியாகும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறது இருக்கட்டும், நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது மீனை வாங்கி ஃப்ரீஸ் பண்ணலாமா, மீனை வாங்கி ஃப்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, இவ்வளோ மீனை வாங்குறீங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்வி நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா, எந்த மீனை வாங்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லா மீனையும் நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாமா, அதாவது வஞ்சிரம், பாறை மீன், அயல மீன், சங்கரா மீன், சால மீன், இறாலு, எந்த ஒரு மீனாக இருந்தாலும் ஒவ்வொரு மீனுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி டேஸ்ட் உண்டு, அதே மாதிரி தனித்தனி தன்மையும் உண்டு. அதனுடைய ஃப்ளஷ்ஷாக இருக்கலாம், அல்லது அதனுடைய அந்த சதை பகுதி வந்து ஒவ்வொரு மீனுக்கும் வேறுபடும். ஒன்றுக்கு நல்ல கல் போல் இருக்கும், ஒன்றுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒன்றுக்கு வந்து நல்லா ரப்பரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும் அதனுடைய சதை பகுதி. அதே மாதிரி டேஸ்ட்டும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி உண்டு. ஆனால் நம்ம எல்லா மீனையும் பொத்தாம்பதுல நம்ம வாங்கி ஃப்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மீனை வந்து நீங்கள் வந்து 1 மாதம் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஒரு மீனை ஃப்ரீஸ் பண்ணால் சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது. அந்த மீனை நம்ம வாங்கி ஃப்ரீஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வஞ்சர மீன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 மாதம் வரைக்கும் கூட அதை ஃப்ரீஸ் பண்ணால் அது டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாது. அப் 2 மாதம் கூட நீங்கள் வஞ்சர மீனை வச்சு சாப்பிட்லாம், அதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இதே இது சுறா மீன் எடுத்துக்கோங்களேன், சுறா மீன் வந்து அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கும். சுறா மீன் புட்டு, சுறா மீன் வறுவல், கிரேவி, தொக்கு, இந்த மாதிரி சுறா மீன்லேயும் நிறைய வைக்கலாம். இப்போ சுறா மீன் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து குழம்பாக வச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய மருந்து அதில் சேர்த்து வச்சு நம்ம குழம்பு வச்சு கொடுப்போம். நான் இன்னும் அந்த ரெசிபிஸ்லாம் போடலை, கண்டிப்பாக போடுறேன். நிறைய மருந்து, அதாவது சுறா மீனில் வந்து ஓமம், சாலியல், சதகுப்பை,
மஞ்சள், இந்த மாதிரி மிளகு, சீரகம், இப்படி எல்லா மருந்தும் சேர்ந்து நம்ம வந்து அந்த குழம்பு வச்சு கொடுப்போம். இந்த சாலியல், சதகுப்பை, ஓமம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க வாயு ஒரு பக்கத்தில் அகட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே வந்து உங்களுக்கு அயன் கண்டன்ட் இருக்கக்கூடிய மருந்துகள். அதனால் இந்த மருந்தை வந்து நம்ம இந்த சிராக்குட்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த சிராக்குட்டியோ வந்து நமக்கு அந்த மருந்தை வந்து நல்ல மைல்டாக்கி கொடுக்கும். அதனால் அதை சாப்பிட்ற தாய்மார்களுக்கும் பால் அதிகமாக வரும். நீங்கள் வந்து அதுக்காக வந்து சும்மா சிராவை வாங்கி வழக்கமாக வைக்கிற மாதிரி குழம்பு அல்லது வந்து புட்டு வச்சு கொடுத்தாலும் வந்து தாய்மார்களுக்கு பால் ஊறாது. நீங்கள் வந்து அதனால் பால் ஊற்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் சுறா சாப்பிடணும் அப்படின்னா நல்ல மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல பால் ஊறும். அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் அந்த ரெசிபீஸ் போடுறேன். வஞ்சர மீனை நம்ம 2 மாதம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஆனால் ஒரு காரல் மீன், சுறா மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃப்ரீஸ் பண்ணால் கூட அதனுடைய டேஸ்ட் சுத்தமாக போயிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படி வாங்கிட்டு வரோமா, அன்றைக்கே சமைச்சோம், அன்றைக்கே சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் காரல் மீன், சூறா மீன், நாக்கு மீன் இதெல்லாமே ருசியாக இருக்கும். வாழை மீன், அதாவது இந்த ரிபன் வாழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழை மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா டேஸ்ட் கம்ப்ளீட்லி சுத்தமாக நல்லா இருக்காது. அது 50% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரீசர் ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலே அதில் டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மீனையும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை நான் வந்து அடுத்த வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன். அதாவது ஒரு 13-15 மீனை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க மீனுக்கெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு மீனையும் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த மீனை நீங்கள் போய் வாங்க முடியும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு தெரியலை அப்படின்றீங்க, போக போக ரொம்ப தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.